வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டாக்டர் ரஃபிகா வியார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ நிறையா பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கழுத்து வலி கை வலி அப்படிங்கிறது. அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கை வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். கை வந்து சில பேரால் அப்படி தூக்கவே முடியாது. ஸோ ரொம்ப பெயினாக இருக்குது, எனக்கு கை வலி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து ரைட் ஹேண்ட் பெயினோட லெஃப்ட் ஹேண்ட் பெயின் வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பயம் அதிகமாகிடும். எங்கே வந்து இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஷோல்டர் வலிக்குது கை வலிக்குது அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், ஐயோ இருதயத்தில் ஏதோ பிரச்சனை வந்துடுச்சு, ஸோ ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு உடனே ஹாஸ்பிட்டல் போவோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் வலிக்குது அப்படின்னா நீங்கள் மருத்துவமனைக்கு போய் தான் ஆகணும். ஸோ சப்போஸ் நீங்கள் மருத்துவமனைக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு இசிஜி எடுத்து பார்த்தாச்சு, மற்ற டெஸ்ட் எதுவும் பிளட் டெஸ்ட் எதுவும் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு இருதயத்தில் எதுவும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் உங்களுக்கு அந்த வலி வந்து குறையவே இல்லை, அந்த வலி இருந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள், ரெண்டு நாள், இல்லை வாரக்கணக்கில், மாதக்கணக்கில் உங்களுக்கு அந்த கை வலி இருக்குது. உங்களால் வந்து எந்த ஒரு வேலையும் அந்த கையால் பண்ண முடியலை. ஸோ லெஃப்ட் ஹேண்டு இல்லை, ரைட் ஹேண்ட் ஆல்சோ. ஸோ உங்களுக்கு இந்த கையாலும் எந்த வேலையுமே பண்ண முடியல. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இது எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை வந்து குறிக்கக்கூடியது. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா கழுத்தெலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஸோ அதனால தான் உங்களால் அந்த கையை வந்து தூக்க முடியாது, கை ரொம்ப பெயினாக இருக்கும். சில பேருக்கு அப்படியே கை மறத்து போன மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த கையால் எந்த ஒரு வேலையுமே, கை வந்து பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா எல்லா இடமே கழுத்து இங்கே தானே மேம் இருக்குது, கையெல்லாம் ஏன் வலிக்குது, கை இந்த மூட்டெலாம் எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு வந்து கழுத்துலேருந்து வரக்கூடிய நரம்பு, ஸோ அந்த எலும்பும் நரம்பும் சேர்ந்து உங்களுக்கு பிரச்சனை உண்டாவதுனால தான் இந்த உங்களுக்கு வந்து வலி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கை வலி, தாங்க முடியல, கழுத்து வலிக்குது, கையெல்லாம் வலிக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முக்கியமான இதுக்கு வந்து ஒரு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தா, முறையான உடற்பயிற்சி. ஸோ இதுக்கு வந்து உடற்பயிற்சி அப்படிங்கிறது விட, நீங்கள் வந்து ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு பிசியோதெரப்பி கிளினிக் போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு முறையான ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. ஸோ முறையான ஒரு பயிற்சி பண்ணுங்கள் அப்படிங்கும்போது அவங்க சொல்லித்தருவாங்க கழுத்தை எப்படி வந்து திருப்பணும், எப்படி படுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து தலகாணி உயரமாக வச்சு படுக்கக்கூடாது அப்படிலாம் அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வலியிலேருந்து சரியாயிடும். ஸோ நிறைய பேருக்கு ஃபிசியோதெரப்பின்னு சொன்னாலே ஒரு பயம் வரும், ஐயோ அவங்க வந்து நிறைய பேர் எதுவும் பண்ணிவிடுவாங்களோ அப்படிலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தாராளமாக போய் நீங்கள் வந்து ஒரு ஃபிசியோதெரப்பி எடுக்கலாம். அப்படி இல்லையா, ஸோ ஒரு முறையான வந்து உடற்பயிற்சி உங்களுடைய கழுத்துக்காக, குறிப்பாக சொல்லணும்னா தலகாணி உயரமாக வச்சு படுக்கக்கூடாது, ஒரு சரியான ஒரு பொசிஷனில் தூங்கணும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பயிற்சி, உடற்பயிற்சி நம்ம சொல்கிறது தான். ஸோ எப்படின்னா நம்ம கழுத்தோட மூமெண்ட்ஸ், ஸோ எல்லா மூமெண்ட்ஸும் நம்ம கரெக்டாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்ம அந்த ஜவ்வு பிடிப்புங்க இருந்தாலும் சரி, கழுத்து அந்த தசைகள் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சரியாயிடும். அப்படியே உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி வலி சரியாகலை அப்படின்னா நீங்கள் ஒரு பக்கத்தில் உள்ள ஃபிசியோதெரபி கிளினிக் போய் தான் ஆகணும். அவங்க ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ட்ராக்ஷன் போடும் பொழுது உங்களுக்கு அந்த வலி வந்து சரியாயிடும். சில பேருக்கு வந்து 2 வருடமாக இந்த வலி இருக்குது, 6 மாதமாக வலி இருக்குது அப்படின்னா அந்த வலியோடையே இருந்துகிட்டு இருப்பாங்க. அதே போல் தான் உங்களுக்கு அந்த இடுப்பு வலியும் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கெல்லாம் ட்ராக்ஷன் போடும் பொழுது ஸோ இடுப்பு கீழே அந்த காலெலாம் பெயினாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து இடுப்பு சம்மந்தப்பட்ட, இடுப்பு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதுக்கு ட்ராக்ஷன் போடும்போது உங்களுக்கு அந்த வலி ரிலீஃப் ஆகிடும். ஒரு 5 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு தெரியும், ஓகேங்களா? ஸோ ரொம்ப பயந்துக்க வேணாம். ஸோ ஆனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரொம்ப வலிக்குது, பெயினாக இருக்கும்போது நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் வந்து பரிசோதனை பண்ணிக்கிறது இதில் வந்து தப்பு கிடையாது. ஸோ கண்டிப்பாக பரிசோதனை பண்ணிக்கோங்க. இருதயத்தில் பிரச்சனை இல்லைங்கும்போது அடுத்து நீங்கள் எலும்பு, அதாவது உங்களுக்கு ஒரு கழுத்துக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு, ஸோ நீங்கள் வந்து முறையான பயிற்சி பண்ணும்பொழுது இந்த வலியிலேருந்து ரிலீவ் ஆகிக்கலாம். அடுத்து நல்ல வந்து ஒரு ஹெல்த்தியான டயட். ஸோ ஹெல்த்தியான டயட் அப்படின்னாலே நம்ம நிறையா சொல்கிறது, எப்பவும் சொல்கிறது தான், காய்கறிகள் நிறையா எடுத்துக்கோங்க, இரும்புச்சத்து நிறைந்த காய்கறிகள் எடுத்துக்கோங்க. அதே போல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முருங்கைக்காய், அந்த முருங்கைக்காய்க்குள்ளே உள்ள விதை, ஓகேங்களா? ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டே ஆகணும். அதே மாதிரி பிரண்டை, முடக்கத்தான், ஸோ இது மாதிரியான பொருட்கள் எல்லாம் உங்கள் சாப்பாட்டில் சேர்த்து வரும்பொழுது எலும்பு சம்மந்தப்பட்ட வலிகள்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஸோ எதுனா சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிந்தளவு பதிலளிக்க தயாராக இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.